ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றில் 3000 ரன்களை விளாசிய இளம் வீரர் என்ற புதிய சாதனையை சுமன் கில் படைத்துள்ளார். ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் குஜராத் அணி விளையாடி வருகின்றது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய ராஜஸ்தான் அணி 20 ஓவர்களில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 196 ரன்கள் சேர்த்துள்ளது. சிறப்பாக விளையாடிய ரியான் பரக் 48 பந்துகளில் 5 சிக்ஸ் 3 4 உட்பட 76 ரன்களையும், கேப்டன் சஞ்சு சாம்சன் 38 பந்துகளில் 2 சிக்ஸ் 7 4ஸ் உட்பட 68 ரன்களையும் விளாசியுள்ளனர். சிறப்பாக பவுலிங் செய்த குஜராத் அணியின் ரஷித்கான் 4 ஓவர்களில் 18 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 1 விக்கெட்டை வீழ்த்தினார். இதன்பின் குஜராத் அணி சார்பாக சாய் சுதர்சன் சுமங்கில் கூட்டணி தொடக்க வீரர்களாக களமிறங்கியது. சாய் சுதர்சன் நிதானம் காட்டிய நிலையில் ஆவேஸ்கான் பவுலிங்கில் சிக்ஸ் அடித்து சுமன் கில் அதிரடியை தொடங்கினார். தொடர்ந்து 6வது ஓவரிலும் சிக்ஸ் பவுண்டரியை சுமன் கில் விளாச குஜராத் அணியின் ஸ்கோர் பவர் பிளே ஓவர்கள் முடிவில் 44 ரன்கள் சேர்ந்திருந்தது. இந்த போட்டியில் சுமன் கில் 27 ரன்களை கடந்தபோது புதிய மைல்கல்லை எட்டினார். ஐபிஎல் தொடரில் 3000 ரன்களை விளாசிய வீரர் என்ற பெருமையை பெற்றார். அதேபோல் கேஎல் ராகுலுக்கு பின் அதிவேக 3000 ரன்களை விளாசிய வீரர்கள் என்ற சாதனையை படைத்தார். கேஎல் ராகுல் 80 இன்னிங்ஸ்களில் 3000 ரன்களை சேர்த்த நிலையில் சுமன் கில் 94 இன்னிங்ஸ்களில் எட்டியுள்ளார். அதேபோல் ஐபிஎல் வரலாற்றில் 3000 ரன்களை விளாசிய இளம் வீரர் என்ற புதிய சாதனையையும் படைத்துள்ளார். இதுவரை 26 வயது 186 நாட்களில் விராட் கோலி 3000 ரன்களை சேர்த்ததே சாதனையாக இருந்தது. தற்போது விராட் கோலியின் சாதனையை சுமன் கில் 24 வயது 215 நாட்களில் முறியடித்துள்ளார். ஆனால் கிங் விராட் கோலியின் சாதனையை பிரின்சஸ் சுமன் கில் முறியடித்துள்ளதாக ரசிகர்கள் பாராட்டி வருகின்றனர். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்.